கைஸ் வெல்கம் டு வேதமுறை. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பை சுருட்டி கொள்ளும் ஒரு வகையான நோய். இது ஆண்களை விட பெண்களை தான் அதிகமாக பாதிக்குது. அது ஏன், அது எதனால, அதை நீக்கிறதுக்கு சில குறிப்புகளை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நாம இப்போ அதை பத்தி தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை உடனடியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நரம்புகளை சுருட்டி கொள்ளக்கூடிய ஒரு நோய். நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன், இந்த மாதிரி நரம்பு சுருண்டு காலுக்குள்ள சுருள சுருளையா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்து. பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. 30 வயதுக்கு மேல், அதாவது 70 வயதுக்கு உள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நோய் அதிகமாக ஏற்படுது. குறிப்பா கால் நரம்பு சுற்றி கொள்ளக்கூடிய பிரச்சனை என்பது காலில் உள்ள நரம்புகளை புடைத்துக் கொள்வது போன்ற ஒரு அமைப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த இத்தனைக்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் தன் அந்த உடல் உறுப்புகள்ல ஒரு அனைத்திற்கும் ஒரு ஆக்சிஜன் நிறைந்த இரத்த பம்ப் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு அனுப்பக்கூடிய முக்கிய இடம் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியும். ஆனா இதற்கு கால் நரம்புகளில் உள்ள வால்வுகளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இவை பழுதடைந்து ஒரு நரம்புகள்ல அடைப்பு ஏற்பட்டு அவை கால்கள்லேயே தங்கி விடுகிறது. இது தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை வந்து நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு கொண்டு செல்வதில் ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்துறது தான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு கலந்த ரத்தத்தை மறுபடியும் இதயத்திற்கு கொண்டு வர்றதும் அதே வெரிகோஸ் வெயின் தான். இப்படிப்பட்ட இந்த ரத்தம் அப்படிங்கிறது இதயத்திற்கு போக கால் தசைகளும் கூட ஒரு பம்பு மாதிரி உதவி செய்யும். அப்படி போறப்ப கால்களில் உள்ள நாளங்கள்ல வீங்கி புடப்பு அந்த மாதிரி இந்த நரம்பு வந்து சுருண்டு இழுத்துக்கிற மாதிரி ஒரு இது வந்து இது பண்ணிடுது. ஸோ அதைத்தான் நரம்பு சம்மந்தப்பட்ட வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக இது யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெறும் தாய்மார்கள் மற்றும் மெனோபஸ் காலத்தை நெருங்குபவர்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இருக்கிறவங்களுக்கு மெயினா அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படுது. மேலும் இது ஒரு பரம்பரை ரீதியாகவும் குறிப்பிட்ட பெண்களுக்கு இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது. இதை தடுப்பது அப்படிங்கிறது ஒரு மிகவும் கடினமானது. ஆனா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் காலில் தான் நம்ம நடக்கிறோம். இருப்பினும் இந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து சிலர் முன்கூட்டியே ஒரு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தடுக்க முடியுமா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமுன் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சூப்பரானது. ஸோ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, நீண்ட நேரம் நின்றபடியே பணிபுரிவதை தவிர்ப்பது, அதிக நார்ச்சத்து நிறைந்த உணவு வகைகளை அதிகமாக உண்பது, கால்களில் எப்போதும் ஷாக்ஸ் மாதிரி அணிகின்ற அந்த இது கம்பர்ஷன் அந்த ஸ்டார்டிங் அந்த இதில் வந்து உபயோகிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கவனத்தை செலுத்தணும். மேலும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மருந்து கொடுத்து கூட நம்ம குணப்படுத்தலாம். ஆனால் முதல்லையே அந்த சுருண்ட நரம்புகள் வந்து இருக்கு அப்படின்னா, அதை முற்றிலும் பழைய நிலைக்கு வந்து திரும்ப கொண்டு வர்றதுக்கோ இல்லை குணப்படுத்துறதுக்கோ அந்த மாதிரியான சிகிச்சை எந்ததுமே முடியாது. ஊசியின் மூலம் குணப்படுத்தல் அப்படிங்கிறத வந்து ஸ்கெலோத்ரோ தெரப்பி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இந்த முறையை நம்ம பின்பற்றினாலும் நீண்ட நாள் வந்து நம்ம பின்பற்றக்கூடாது. இடைவெளியில் நம்ம இந்த இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னா முழு பயன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை நம்ம முழுமையா பண்ணணும். மேலும் இது வந்து ஒரு அறுவை சிகிச்சை முறையில கூட இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம போகாம டெய்லி ஒரு சில நேரம் யோகா, உடல் பயிற்சி, இந்த மாதிரி உணவு இதுல எல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமா நம்ம
பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நரம்பு சுருண்டு இழுத்து கொள்ளுதல் இந்த மாதிரியான வெரிக்கோஸ் நோய் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சூப்பராக சொல்லியிருக்கக்கூடிய இந்த அருமையான சூப்பரான ஹோம் ரெமிடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நம்ம வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.